ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசண்டாக ஃபோர்டின் இயர்ஸ் பொண்ணை ரே பண்ண டிக்டாக் ஃபேம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிக்டாக்ல ஓமே கார்டு ஓமே கார்ட் அப்படின்னு ஃபேமஸான பார்கவ் ஃபோர்டீன் இயர்ஸ் பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு இப்போது ஃபோர் மந்த்ஸ் பிரெக்னெண்ட் ஆகி அவங்க வீட்டில் தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்கவ் அந்த பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த பொண்ணு லவ்வாக அக்செப்ட் பண்ணலை அப்படின்றதுக்காக அந்த பொண்ணோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோவை நெட்டில் போட்டு வந்துட்டு மிரட்டி அது மட்டும் இல்லாமல் பாலியல் வன்கொடுமைக்கும் துன்புறுத்தி ரேப் பண்ணியிருக்கிறான் இப்போ இவனை ரீசண்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்சிடெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணி முன்னுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க அதே சோஷியல் மீடியாவை பேடாக யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஃபன் பக்கெட் வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண ஃபேன் ஃபாலோயிங்ஸ் நிறைய இருக்கிற இவனாக எப்படி பண்ணான்ட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு செகண்ட் யோசிக்க தோணும் யாரையுமே சோஷியல் மீடியாவில் பார்க்குறத வச்சு எடை போடக்கூடாது அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி Buy one get one ஃப்ரீ buy one get one ஃப்ரீ மேடம் buy one get one ஃப்ரீ Buy one, get one free, yeah. Oh my god, oh my god, buy one get one free, yeah. Ah, இந்த பார்கவ் கதையே இப்போ மை காட் அப்படின்ற லெவலில் இருக்குது மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அண்ட் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றின நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் என்ன மோட்டிவேட் பண்ணோம் உங்களுக்கு நேமிஸ் பிளாக் அப்படின்ற சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க